ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரு, எப்படி இருக்கீங்க? இனி பிரச்சனை தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த வாரம் முடிவு போகுது இல்லையா, அதில் வந்துட்டு இந்த வாரம் முழுக்க யார் சுவாரஸ்யமாக பண்ணாங்க, ரெண்டு நபர்களை சொல்லுங்கள். அவங்க தான் வந்துட்டு அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்க்கு நாமினேட் செய்யப்படுவார்கள். அதில் வந்து வின் பண்ணுறவங்க அடுத்த வாரம் கேப்டனாக வரப்போகிறாங்க. அப்படியே ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டாங்க. பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அதில் பெஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நம்மளுக்குலாம் ஒரு பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது நடந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும், அடுத்த வாரம் செம்ம சூப்பராக இருக்குன்றது மாட்டுக்கிறது கிடையாது. அந்த பிக்பாஸ் அனௌன்ஸ் பண்ணோடனே ஒரு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து தீபக் வந்து விஷால் பேரை சொல்கிறாரு. ஓ விஷால் ரைட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரயானம் வந்து விஷால் பேரை சொல்லி ஒரு பிளேயராக எல்லாத்துலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொன்னாங்க. அப்போது விஷால் வந்துடுவாரோ அப்படின்னு நினச்சா இல்லை, அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அர்ச்சனா ஜாக்லின் வந்துட்டு யாரை சொன்னாங்கன்னா சுவாரஸ்யமான நபர் ஆண்களில் கண்டிப்பாக அருணை சொல்கிறாங்க. இன்னும் அருணை சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சிவா சிவகுமார் வந்துட்டு நானும் அருணை சொல்கிறேன், தலைமை இப்போ வேறு லெவலில் ஓப்பன் ஆகிட்டப்பலாம் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் வந்து மஞ்சரி வந்து கேர்ள் சைடில் வந்துட்டு சௌந்தர்யாவை சொல்கிறாங்க. அன்ஷிதாவும் சௌந்தர்யாவை சொல்கிறாங்க என்னென்னா அவன் ரொம்ப கேரிங்காக இருந்துச்சு இந்த வாரம் இருக்க, ரொம்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்ணவம் வந்துட்டு சௌந்தர்யாவை சொல்லி பாசமாக இருந்தாலும் சரி, அது நேசமாக இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு சௌந்தர்யாக்குன்றாங்க. ரியாவும் வந்து சௌந்தர்யாவை சொல்லி அவங்களோட அந்த ஆக்ஷன்ஸை இன்னும் மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு சௌந்தர்யாவையும் பாய்ஸ் டீம்லாம் அருணையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் பிக்பாஸ் என்ன சொல்கிறாரு கடைசியில், அப்போ பெஸ்ட்டாக இருந்த ரெண்டு பேர் எழுந்திரிக்கு போனால் அருணும் சௌந்தர்யா வந்துச்சு நிற்கிறாங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், அடுத்த வாரம் கேப்டனுக்கு நீங்கள் தான் வந்துட்டு சண்டை போட போகிறீங்க அப்படின்றாங்க. அட்டே டே, அப்போ அடுத்த வாரம் வேறமாக இருக்கும் போலது, ஏன்னா அருண் இப்போ வந்து பயங்கர ஓப்பன் அப், கொஞ்ச நஞ்ச கிடையாது உக்காமக்கா அந்த மாதிரி ஓப்பன் அப்பில் இருக்கார். அதேமாதிரி சௌந்தர்யாவை பற்றி சொல்லணுமா, நான் உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது ஹைவேஸில் லாரி மாதிரி போயிட்டுருக்காங்க, யார் வந்தாலும் செக்கி சின்னாபனமாக அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்க பொழுது அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் யார் நான் அடுத்த வாட்டி கேப்டன் வந்தாலும் செம்ம மாதம் இருக்கும், பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் இவங்க ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்துருக்காங்க, அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டிங்கன்னா இந்த வாட்டி எல்லாருமே ஒரு மாதிரி தான் சொன்னாங்க அந்த கடந்து வந்த பாதை. ஆனால் இவர் வந்துட்டு ஒரு கதை மூலமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி அடுத்துட்டு அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போனார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவரோட கதையும் கொஞ்சம் மொக்க தான், ஆனால் எடுத்துகிட்டு போன விதம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த விதம் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே இந்த கொஞ்சம் ஆக்டிவாக எல்லோரும் முன்னாடியும் முன்னாடி மாதிரி இல்லாமல் மொக்கையாக இல்லாமல் தெரிஞ்சதுனால எல்லோரும் தேர்ந்தெடுத்துருக்காங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.